ஸோ ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டூ அகைன். நான் உங்கள் ஜவுஃபினேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா இருக்க அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து உருட்டு உலகம் வேர்ல்டுக்குள்ளே தான் வந்து இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து உருட்டு உலகம் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வருஷம் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ யாரும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி வந்து நம்ம உருட்டு உலகம் வேர்ல்டை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உள்ள வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளேருந்து போகலாம். ஓகே கி, ஸோ இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து முதலாக ஆரம்பித்தோம். எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துலேருந்து தான் அக்னிகுண்டத்தை பற்ற வச்சு சபதம்லாம் எடுத்து ஆரம்பித்தோம். ஸோ ஓகே கி, ஸோ நான் வந்து ஒவ்வொரு பில்டாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கட்டின வீடு வந்து பார்த்திங்கன்னா இடிச்சுப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கட்டின வீடு தான் கைஸ் இது, அதே இடத்துல வந்து இடிச்சுட்டு வந்து கட்டியிருந்தேன். ஸோ ஓகேவா இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து ஆஹா வெல்கம் டு ஜாவி ஃபீனிக்ஸ் கோம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க எப்படி. ஸோ பக்கத்துக்கே வந்து செமையாக இருக்குது. ஸோ உள்ளே என்ன பொருள் இருக்குது, ஆக்சுவலாக நிறைய பொருள் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் என்னடா இது 64 எல்லாம் ஃபுல்லாக இருக்கேடான்னு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து எடுத்தது கிடையாது, நம்ம வந்து வாங்கினது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து ஜினிஸ் ப்ரோ கிட்டையும் எடுத்து கேமர் கிட்டையும் நம்ம வந்து ஒரு டைம் மட்டும் ரெண்டு டைம் மட்டும் கொடுத்து ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வாங்கினது கைஸ். நம்ம பில்டு பண்ணுறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட பே பண்ணி நம்ம வந்து வாங்கினது. ஸோ அவங்கவுங்க ஒரு ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. ஆஹா இந்த பூவை பார்த்தோன்னே சசி ப்ரோ ஞாபகம் வருது கைஸ். அதாவது பார்த்திங்கன்னா இவர் தான் சசி ப்ரோ வந்து எனக்காக மெனக்கெட்டு போய் இந்த பூவை எடுத்து வந்து கொடுத்தாரு. ஸோ வேறு லெவலு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் ஒழிச்சு வைக்கிறதுக்காண்டி இந்த இடத்த வந்து க்ரியேட் பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்கிட்ட ஒழிச்சு வைக்கிற மாதிரி ஒரு திங்ஸுமே இல்லை கைஸ். அதுதான் வந்து பெரிய ஃபன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மாடி, அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமே வந்து இருக்காதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லூட்ஸ்லாம் எடுத்து வந்து இங்கே தான் வந்து சேர்த்து வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெட்டு, இதாங்க வீடு ரொம்ப வந்து ஒரு சின்ன வீடு, ரொம்ப வந்து காம்பேக்டாக அழகாக வந்து கட்டியிருக்கலாம். ஸோ அழகுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக வந்து கட்டியிருந்த வீடு இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட்டின ஆள் தான் இந்த பைய. இந்த பையில் பார்த்தீங்களா இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் குதிரை, இவனை தான் நம்ம வந்து ரெண்டாவது வந்து கட்டினோம். இவனையும் நம்ம வந்து 2-3 வந்து உடச்சிட்டு கீழே வந்து கட்டியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபைனல் பண்ணி இந்த குதிரைக்கான ஒரு பார்க்கிங்காக இதை வந்து நான் வந்து மாற்றியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை கைஸ். ஸோ என்னவா வச்சுருந்தேன், ஸோ வீடியோஸ் பழைய வீடியோஸ் பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஜேபின்னு சொல்லிட்டு அழகாக வந்து எழுதியிருந்தேன். ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேபி ஃபேமிலியில் கேட்டே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எழுதுறாங்க ப்ரோ டிகில அந்த மாதிரி வைங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சின்னதாக வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டுலேயே எனக்கு வந்து ரொம்ப வந்து ஃபேவரட்டான ஒரு பில்டுனா இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்து பார்த்து கட்டினது. ஸோ ரொம்ப வந்து அழகாக இருக்கும் கைஸ், சின்னதாக இருந்தாலும் ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டோர் பில்மே வந்து செட் பண்ணியிருந்தேன் பார்க்குறீங்களா, அழகாக இருக்கு இல்லையா கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்து என்பிசி அதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பேரையும் நம்ம வந்து வச்சுருந்தோம். ஸோ அப்போதைக்கு கமெண்ட் பண்ணவங்களோட பேரை வந்து நம்ம வந்து வச்சுருந்தோம் கைஸ். நல்லா இருக்கு இல்லையா ஷாப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கவுண்ட்ரு, இங்கே தான் நம்ம எல்லோரும் வந்து பே பண்ணிட்டு போனோம். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஷாப் ஓடவே இல்லை கைஸ், ஏனுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ வெப்பன் ஷாப்புங்கிறது பெருசாக வந்து ஓடாது. ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து வச்சுருந்தேன். ஸோ ஓகே, எனிவே அது வந்து முடிஞ்சிருச்சு, அதை விட்டுடலாம் ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சு வந்து சசிபுரம் வந்து மேக் பண்ணியிருந்தார் வெப்பன் ஷாப்புக்காண்டி. அடுத்து நம்மளுடைய பெட் ஷாப், அதாவது பார்த்திங்கன்னா பெட் சைஸில் இருக்க ஒரு கோல்டு ஷாப். நம்மளுடைய கோல்டு ஃபார்ம்லேருந்து கிடைக்கிற கோல்டெல்லாம் எடுத்து வந்து இந்த இடத்துல தான் வந்து செல் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு என்பிசி கேரக்டரு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பேரையே வந்து வச்சுருந்தோம் கைஸ் ஓகேங்களா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து அழகாக வந்து கட்டினது. ஸோ பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கு இல்லையா. சரி ஓகே, இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோப் ஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு கட்டணுன்னே தெரியாத ஒரு வேஸ்ட்டான ஃபார்மு. ஆனால் இப்போ கூட ஏதோ ஜாம்பியோ ஏதோ க்ரீப்பரோ ஏதோ வருது. ஆனால் நான் வந்து கட்டினப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து வரல கைஸ். அதுக்கப்புறம் இங்கே என்னடா ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா உள்ளே போய் பார்ப்போம் இருங்க. ஆஹா இது வந்து எதுக்கு வந்து கட்டினேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்லேஜர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா கைஸ், அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் வந்து வெப்பன் ட்ரேட் பண்ணி நம்ம வந்து விற்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கட்டினது வந்து ஜினிஸ் ப்ரோக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணேன். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி வந்து வில்லேஜர் ட்ரேடிங் கால் வந்து வச்சுருந்தாரு. ஸோ அவரை ஏமாற்றி நம்ம எப்படியாவது ட்ரேட் பண்ணி வந்து விற்றுலான்னு பார்த்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் இதை வந்து பண்ண முடியல கைஸ், அதுக்காக தான் வந்து இதில் வந்து கட்டியிருந்தேன். அதை பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கீழ்த்தளத்தில் வந்து கட்டியிருந்தேன். அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ்,
அதனால தான் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோல்டு ஃபார்மு. ஸோ நான் கட்டினதுலேயே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபார்ம் வந்து இது தான். ஸோ இதில் வந்து நிறைய வந்து செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து பண்ண முடியல. எதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து ரிப்பேர் பண்ணி விட்டே போயிடுறாங்க கைஸ். கோல்டு எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக எக்ஸ்பி எடுக்கிறதுக்காக வராங்க கைஸ். எக்ஸ்பி எடுக்கிறதுக்காக வந்து இந்த கோல்டு ஃபார்ம் அடிக்கடி எல்லோரும் வந்து ரிப்பேர் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து திருப்பி திருப்பி அதை சரி பண்ணுறதே ஒரு வேலையாக போச்சு கைஸ். நான் ஒவ்வொரு தடவை வீடியோ வரும்போதும் இதை வந்து சரி பண்ணிட்டு தான் அந்த போவேன். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து மேலே போய் அந்த ஃபார்மை வந்து பார்ப்போம். இதுதான் அந்த ஃபார்மோடைய இது கைஸ். அதை பார்த்திங்கன்னா நான் கட்டினப்போ கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்ச் ஒர்க்காக பண்ணி பண்ணி இப்படி ஆயிடுச்சு கைஸ். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து கொள்ளும் பிக்லின்ஸ் எல்லாம் வந்து உழுவ உழுவ அப்படியே வந்து கொண்டுக்கிட்டே வந்து இருக்கும் கைஸ். இதுதான் நம்ம வந்து மேக் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ஓல்டு இல்லையா. ஸோ அதனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ யாரும் வந்து என்ன அப்புறம் இது நோம்பு மாதிரி ஃபார்ம் வந்து கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. ஓகே கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்மெல்டர்லாம் வந்து வச்சு நமக்கு வந்து நக்கட்ஸாக வந்து கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதை வந்து பண்ண முடியல கைஸ். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டேலண்ட் வேணும் போல். ஸோ அதெல்லாம் வந்து பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கவ் ஃபார்மு, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்து கட்டினேன். அதுக்கப்புறம் அதை நானே உடச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஓனாக கட்டின ஃபார்ம் கைஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நான் இதுவுமே வந்து நல்லா யோசனை பண்ணி நான் பிளான் பண்ணி வந்து ஒரு கட்டின ஃபார்மு. ஸோ யாரையும் பார்த்தோ இது பண்ணியோ வந்து நான் வந்து கட்டலை. இந்த ஃபார்ம் வந்து நான் வந்து ஓனாக பில்ட் பண்ண ஒரு ஃபார்ம். ஃபார்ம்லாம் ஓனாக பில்ட் பண்ணுற அளவுக்கு அப்போ டேலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பாப்போம் கைஸ் இருக்க, நான் வந்து மேலே போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ எதனால் இவ்வளோ மாடு வந்து வருதுன்னா நான் வந்து மேலே எவ்வளோ மாடு வந்து போட்டிருந்தேங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன் கைஸ். இருக்க இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோ கவ்வை வந்து நான் வந்து பீட் பண்ணி பிடிச்சிட்டு வந்து மேலே போட்டு இங்கே வச்சு பீட் பண்ணி அழகாக வந்து போகிற மாதிரி செட் பண்ணி தான் நல்ல ஒரு பெரிய ஃபார்மு எனக்கு வந்து சூப்பராக வந்து மீட் கிடச்சிது. ஸோ நான் அதை வந்து சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து லாஸ்ட் டைமில் பண்ணதுனால என்னால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. இட்ஸ் ஓகே கைஸ், நல்ல விஷயந்தான். இந்த ஃபார்ம் தான் நான் வந்து அங்கே பார்த்து கட்டினது. ஆனால் இது வந்து ரொம்ப சின்ன ஃபார்ம் கைஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இதுலேருந்து ஒரு கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் வந்து உடச்சிட்டேன். என்னடா இது 26 இது வந்து இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து கடைசியாக இருந்த மாடலாம் நான் வந்து கொண்டுட்டேன். அதில் கிடச்ச இது தான் எனக்கு. ஸோ ஓகே, இந்த இடத்த பார்க்கும்போது தான் கைஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மெமரி ஞாபகம் வருது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ணது இந்த ஒரு இடத்துல தான் கைஸ். இந்த இடத்துல தான் பயங்கரமான ஃபன்னாக போயிட்டுருந்தது. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் நான் தான் வந்து பில்ட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அந்த அப்படின்னக்கே உடச்சாச்சு எல்லாத்தையும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ட்ராப்பு, இந்த 3 ட்ராப் வந்து வச்சுருந்தேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமண்ட்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ கடைசியாக ஜினிஸ் ஃபுல்லாக தான் அதை வந்து எடுத்து அது பயங்கரமாக ஒரு ஃபன்னாக போச்சு. ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து விருட்டு உலகம் வீடியோ லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து செக் அவுட் பண்ணி வந்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது என்னடான்னு பார்த்திங்க அப்படின்னா லெதர் ஷாப்பு. ஸோ லெதருக்குன்னு சொல்லி கட்டினேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ரூபா கூட சேல்ஸ் ஆகலை. நம்ம வந்து ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக பயங்கர லாஸில் இருந்தோம் கைஸ். விருட்டு உலகத்தில் ரொம்ப வந்து புவராக இருந்தது நம்ம தான் அந்த பிஸ்னஸ் மேனாக. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சசிபுரோட ஸ்டோன் ஸ்டாப்பு பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கு இல்லையா. சரி உள்ளே போய் பார்ப்போம். நல்லாயிருக்கு கைஸ். ஆக்சுவலாக இவர் ஸ்டோன்லேயே வந்து கட்டணும்னு சொல்லி தான் முடிவு பண்ணி தான் வந்து கட்டினாரு. ஸோ அதனால் பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டோன்லாம் நாங்கள் வந்து பை பண்ணிட்டு போவோம். ஸோ எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டோன் வந்து குறையும், டக்குன்னு வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து இருந்துச்சு. ஸோ ஈஸியாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக வந்து இருந்தது. எனக்கு இது நைட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இப்போ உள்ள போகிறப்ப பகலாதாரங்க இருந்துச்சு, அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. வாடா 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 என்ன இது சவ மாட்டான். ஓகே, ஆக்சுவலாக கைஸ் என்னடா இது கோல்டை வச்சு அடிக்கிறியே, கோல்டு வெப்பனை வச்சு அடிக்கிறியேன்னு கேட்டிங்க அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட்லேயே ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பன்ஸாக இருக்கட்டும் டூல்ஸாக இருக்கட்டும் அது கோல்டு டூல்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து டியூரபிலிட்டி கம்மி கைஸ், சீக்கிரமாக வந்து உடஞ்சிரும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து டைமண்ட் ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கும் இந்த கோல்டு ஸ்வாடை யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஓகேங்களா. சரி இருங்க கைஸ், முதல்ல வந்து பகலாக மாற்றிடுறேன். ஓகே, சென்ட்ரலிஸ்லேயே வந்து போட்டுறேன். இவங்க தொல்லை தாங்க முடியாது, அதுக்காக தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு டூல்ஸ் உண்மையாகவே வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான டூல்ஸ் கைஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உடஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, உள்ளே போக ஒரு டைமண்ட்டு, ஒரு டைம் உள்ளே போனால் எவ்வளோ புக் வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து சூப்பர்வான பில்டு கைஸ்.
ரொம்ப வந்து வேறு லெவலாக வந்து கட்டியிருந்தார் இந்த ஜினிஸ் ப்ரோ வந்து. பார்த்தீங்களா, வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் இங்கேருந்து போக 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 போயிட்டே இருக்கும் கைஸ். எத்தனை நாள் கட்டினாருங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம் ஆக்சுவலாக. இது ரொம்ப வந்து சூப்பர்வான பில்டு, இது எனக்கு வந்து ரொம்ப இந்த இடம் வந்து பிடிக்கும் கைஸ். இது வந்து எங்கேருந்து வந்து எடுத்து வந்து கட்டியிருக்காருங்கிறது கூட எனக்கு வந்து தெரில, முக்கால்வாசி நெதருங்கன்னு நினைக்கிறேன், நெதர்லேருந்து வந்து எடுத்து வந்து கட்டியிருக்காரு போல். ஸோ ரொம்ப இந்த நல்லாயிருக்கு, ஸோ சூப்பர் கைஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நிறையா வந்து ஃபன்னெல்லாம் பண்ணோம், உள்ளே போக ஃப்ரீ அப்படின்னு சொல்லிலாம் நிறைய வந்து ஃபன் பண்ணோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜினிஸ் ப்ரோ வந்து கட்டின ஷாப் தான் நினைக்கிறேன். இது என்ன ஷாப்புன்னு தெரியலையே. சரி ஓகே, வாக்கு உள்ளே போவோம். ஏங்க ஏங்க சிட்டங்க இது, ஐயோ ஜினிஸ் ப்ரோ என்ன ப்ரோ பட்டிங்க, ஐயோ மாட்டிக்கிட்டேங்க பாரு கைஸ், ஐயோ மாட்டிக்கிட்டேன் கைஸ், மாட்டிக்கிட்டேன் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. அதான் இந்த கிளாஸுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டேன் போல, என்னன்னு தெரில கைஸ். ஜினிஸ் ப்ரோ வந்து ட்ராப் வச்சு கொண்டுட்டார் நம்மளை. சரி ஓகே கொடுக்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க. ஆக்சுவலாக இது வந்து அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரில, அந்த கிளாஸ் வந்து ஓப்பன் ஆக மாட்டேது சரியா, இல்லை நான் தான் மாட்டிக்கிட்டேன் போல். ஏ தம்பி உன்னை இங்கேயே விட்டு போயிட்டேன்டா. சரி ஓகே இவனை கூட்டு போக வாங்க. இதுக்கப்புறம் அந்த குதிரையை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த சைடு அப்படியே வந்தோம் அப்படின்னா கடைசியாக நம்ம கட்டின பீகான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளாக்கு, யாரோ வந்து ஜார்ஜி கேமிங்க்காக ஜார்ஜி கேமிங் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த சைடில் உள்ளே வந்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் ஷாப்பு கைஸ். வெஜிடபிள் ஷாப்பாக தான் இருந்துச்சு ஃபுட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஃபுட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் இங்கே அந்த மாதிரி ஷாப்பு. இங்கே பார்த்திங்கன்னா அக்வாரியம் ஜார்ஜி கேமிங் வந்து கட்டியிருந்தார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜினிஸ் கேமிங்கோட வீடு. இவர் வீட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும், அவர் வந்து வெளியே வந்தோடனே ரெண்டு டைமண்டை காணும் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்பார், அதனால் கொஞ்சம் கவனமாக தான் போயிட்டு வரணும் கைஸ். ஓகே, இதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த்து கேமிங்கோட கிளாஸ் ஹவுஸ் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக வந்து கட்டியிருந்தார். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பழைய ஞாபகத்தாக கைஸ் வருது, ஒரு வருஷம் முன்னாடி எவ்வளோ சூப்பராக வந்து விளாண்டுருந்தோம்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் தான் வந்து. ஸோ இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து மைன்கிராஃப்ட் வந்து விளையாடுறதில்ல. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஃபேவரட் வந்து மைன்கிராஃப்ட் கைஸ், அதனால தான் நான் வந்து மைன்கிராஃப்டை இது பண்ணாமல் வந்து இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ பட் கொஞ்சம் வந்து என்னால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல, பட்டு விளாடுவோம் கைஸ், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக போட்டது தான் இந்த ரோடெல்லாம் என்ன கைஸ் குடுன்னு ஓரானேன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஷன் ஷாப் இருக்குது, ஜார்ஜி கேமிங் வந்து கட்டினது கடைசி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட கட்டினது தான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து சரியாக விளாட முடியல, கடைசி நேரத்தில் வந்து கட்டினது தான் நிறைய ஷாப்ஸு. ஸோ அந்த நேரத்தில் ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது இந்த உருட்டுலகம் வந்து சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாடு மாடலில் இருக்க ஒரு போர்ட்டலு. ஸோ இதுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கடைசியாக உருட்டு உலகம்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வச்சுருந்தேன், அது இல்லை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை நான் வந்து ஓப்பன் பண்ணல இப்போதைக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய வேலை எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த வேலை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா யோகேமிங்கோட வீடு, ராக்கெட் ஷாப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உட்டுக்கு இந்த மரம்லாம் வந்து விற்கான் இல்லையா, ஸோ அந்த மரம்லாம் விற்றுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த மரத்துக்கான ஷாப்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த வாட்டர் மெலன் ஷேப்பில் இது என்னன்னு தெரிலங்க, இது வந்து கேக் ஷாப்பு இது தெரியும். ஓகே, ஸோ ஓரளவுக்கு தாங்க ஞாபகம் இருக்குது, யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் கிட்டத்தட்ட உருட்டுழப்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. ஸோ அதனால தான் மறுபடியும் மறக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் மறுபடியும் வந்து நம்ம வந்து விசிட் பண்ணி வந்து போடுறோம். ஸோ ஓகே, இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மெல்டர் வந்து வச்சுருக்காரு. ஓகே, உள்ளே என்ன இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது. ஆஹா பொட்டேட்டோ பொட்டேட்டோ, நம்ம வந்து இப்போ வேணாம் கைஸ், அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இன்னும் அந்த பழக்கம் போக மாட்டேது பாருங்க கைஸ், எடுத்துக்கலாங்கிற பழக்கம். ஓகே, ஸோ சசி ப்ரோவோட வீடு இது. அதுக்கப்புறம் இதுவும் சசி ப்ரோ தான் வந்து கட்டினார்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கே வந்து செம்மையாக இருக்குல்ல கைஸ், பிரம்மாண்டமாக ஒரு கோட்டையை வந்து கட்டியிருக்காரு, செம்மையாக இருக்கு கைஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம நார்மலாக இந்த மாடர்ன் ஹவுஸ் கட்டுறது கூட ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி வந்து கட்டுறதுங்கிறது ரொம்ப வந்து டிஃபிகல்ட் கைஸ், ரொம்ப வந்து கஷ்டம் ஆக்சுவலாக. இது ஒவ்வொரு ஸ்டோனாக பார்த்து பார்த்து வந்து கட்டணும். ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பின்னா ஆலாய் ஷாப்பு. ஸோ இதில் நம்ம எதுவும் வாங்கினது இல்லை இது வரைக்கும், ஆனால் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க. சரி ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து உருட்டுலகம் வந்து சுற்றி வந்து பார்த்தாச்சு. ஓகே கைஸ், ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் வந்து பண்ணி விட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாக இன்னொரு எஸ்எம்பியும் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்ருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, டாட்டா, பை பை.